Hello friends, welcome to Jara's Kitchen. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஈத் ஸ்பெஷலுக்காக ஈத் அன்னைக்கு காலையில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஐட்டம் ஒரு டெசர்ட் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு டெசர்ட் தான் வட்லாப்பம். ஸோ அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி கேரமல் கஸ்டர்ட் வந்து பால் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு தேங்காய், அதாவது ஃப்ரெஷ் கோகோனட், சின்ன தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் கோகோனட் துருவி ரெடியாக இருக்குது. அது கூட முக்கா கப் அளவுக்கு சுகர். நீங்கள் சர்க்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் மாறும், பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுமாதிரி மூணு முட்டை, ஒரு சின்ன தேங்காய்னாக்கா மூணு முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய தேங்காய்னா நாலு முட்டையாவது எடுக்கணும். தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக தான் இருக்கணும். தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிடக்கூடாது. ஃப்ளேவருக்காக நான் வந்து ஏலக்காய் தொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். ஸோ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்து தேங்காய் யூஸ் பண்ணாதீங்க, வட்டலப்பம் நல்லா வராது. ஸோ தேங்காய் வந்து நான் அரைச்சிட்டேன். கொஞ்சம் தண்ணி விட்டு திக்காக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காயில் கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது, நம்ம திக்காக தானே தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக வார்ம் வாட்டர் விட்டு நல்லா ஒரு வட்டி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இது எதுனாலனா தேங்காய் பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்லா என்ன சொல்கிறது ஒயிட் கலரில் பொல பொலன்னு கிடைக்கும். நீங்கள் இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கும் போது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்போவுமே ஸ்ட்ரெயினருக்கு வந்து ஒரு துணியை வச்சு வடிகட்டுங்க. அப்போ தான் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அந்த நார் நாராக இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வடிகட்டிடும். தேங்காய் பால் நம்மளுக்கு திக்காக ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வடிகட்டலை, ஒரே ஒரு வட்டி தான் வடிகட்டினேன், அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்படி தான் தேங்காய் பால் வட்டலாப்பத்துக்கு எடுக்கணும். ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் இப்போ இதே ஜாரில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம உடச்சி வச்சுருக்க மூணு முட்டையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய் தூள். இதை நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா ஃப்ளஃபியாக அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். முட்டை, சர்க்கரை, ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இதை வந்து வடிகட்டிக்கோங்க, ஏன்னா அது மேலே இந்த பப்ஸ் பப்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்துடும். இப்போ நான் தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் போடணும், லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு பேக்கிங் டின்ல நெய் தடவிருக்கேன் எல்லா இடமும், அதில் வந்து இது சேர்த்துப்போம். இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி விட்டு உள்ளக்க ஒரு ஸ்டாண்ட் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஸ்டீம் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஸோ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தட்டில் இருக்க தண்ணியெலாம் அதில் விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம மேலே ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கோம். கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 3 to 4 hours நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 hours ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா செட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி ஓரத்தில் தான் எடுத்து விட்டுருங்க. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உடையாமல் வந்திருக்கு, நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பீஸ் பாருங்க, இப்படி கேக் மாதிரி வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஈதுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சிம்பிளான ஒரு டெசர்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். கர்டும் மில்க் மேடும் வச்சு பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பப்பா டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெங்காலி டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து என்னோடய கோ சிஸ்டர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ அவள் வந்து ரெகுலராக அதை செய்வாள். ஸோ அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஈதுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு முட்டை பால் இதெல்லாம் தேவையில்லை.
ஹங் கர்ட் எடுத்துக்கோங்க. வீட்டில் உர ஊற்றின தயிர் தான் இது. நல்லா வடிகட்டி அந்த வேயெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணியாச்சு. கர்ட் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கிறேன். கர்ட் வந்து ஒரு போலில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் கர்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். வந்து குங்குமப்பூ போட்டு கொஞ்சமாக பால் ஊற வச்சுருக்கேன் கலருக்காக. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் 1 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். நான் இந்த மாதிரி குட்டியாக மோல்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் சிலிக்கான் மோல்ஸ் கூட எடுத்துக்கலாம். இன்னக்கா பெரிய கேக் பேன் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிப்போம். எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணிடுவோம். நம்ம ஒரு 3 கப்பில் ஈக்குவலாக ஊற்றிட்டேன். இப்போ இது ஒரு இட்லி தட்டு மேலே வச்சுட்டு இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி இந்த பப்பாடாயை வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஒரு ஸ்கியூவர் வச்சு இல்லைனாக்கா நைஃப் வச்சு நான் முதலே இது பண்ணி பார்த்துட்டேன். க்ளீனாக வந்துருக்கு பாருங்கள். இது அவ்வளோதான், முடிச்சு போச்சு. வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சரில் வந்த பிறகு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 ஹவர்ஸ் நல்லா செட் பண்ண விட்டுருங்க. நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். 4 ஹவர்ஸ் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம இது இன்வெர்ட் பண்ணியிருப்போம்.